அரசு நிதி உதவி பெறும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தலைவர் சேஷாச்சலம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இதுவரை 7வது ஊதியக்குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்படவில்லை. பல்வேறு தருணங்களில் அரசு சார்பாக 7வது ஊதியக்குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் உறுதியளித்தும் இதுவரை வழங்கப்படவில்லை. அரசின் இந்த மனப்பான்மையை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் செப்டம்பர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு புதுவை தலைமை தபால் நிலையம் எதிரில் தர்ணா போராட்டம் நடத்துவது எனவும் மறுநாள் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் அன்று புதுவை துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர். ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு மேலாகிறது, இன்னும் அந்த கோப்பு கல்வித்துறையிலிருந்து நகரவில்லை. ஆகவே வேறு வழியின்றி இந்த கொரோனா காலமாக இருந்தாலும் போராட்டத்தில் ஈடுபடுகிற ஊழியர்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்திருந்தாலும் வேறு வழியின்றி இந்த போராட்டங்களை நாங்கள் அறிவிக்கின்றோம். வருகின்ற 4/9/2020 அன்று மாலை 5 மணி அளவிலே தலைமை தபால் நிலையம் முன்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற திட்டமிட்டுள்ளோம்.